அவர்கள் ஒரு அறிவாளியாக இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் எந்த ஹதீஸ் சொல்லப்பட்டாலும் அந்த ஹதீஸை மனனம் செய்வார்கள். ஹதீஸை மட்டுமல்ல அந்த அறிவிப்பாளர்களையும் அவர்கள் மனனம் செய்தார்கள். இப்படியாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் சித்த ஆசவசன அவர்களுக்கு 16 வயதான நேரம். அவங்களினுடைய உம்மா என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய மூத்த மகன் அஹமத், அவங்களுடைய இளைய மகன் முஹம்மத் இப்ராஹிம் புகாரி, இந்த ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். ஹஜ்ஜி செய்றாங்க. ஹஜ்ஜி எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே அவங்களுடைய உம்மா என்ன செய்றாங்க, தன்னுடைய மூத்த மகனை மட்டும் அஹமது மட்டும் கையில பிடிச்சிட்டு போறாங்க. இமாம் புகாரி அவங்களுடைய பேர் முஹம்மத், அவங்களை மட்டும் என்ன செய்றாங்க, விட்டுட்டாங்க. சொன்னார்கள், என் பாசத்திற்குரிய மகனே, நீ இன்றைய இந்த இடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் பிரிவு ஆரம்பமாகிவிட்டது. நாம ரெண்டு பேரும் இந்த இடத்தில் பிரிய போகிறோம். நீ நபியினுடைய ஹதீசுகளை தொகுக்க வேண்டும், நபியினுடைய ஹதீசுகளை அதிகம் மனனம் செய்ய வேண்டும், ஹதீசுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நீ பயணிக்க வேண்டும் என்ற அந்த தாய் தனது 16 வயதில் தனது மகனை, அனாதையான அந்த மகனை எந்த தொடர்பும் இல்லாமல் மக்காவில் அனாதையாக விட்டு சென்றார்கள்.